கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் விசேஷமாக இந்த பரிசுத்த வார நிகழ்விலே உங்களோடு கூட ஆண்டவருடைய சிலுவை தியானத்தை பேசுகிற இந்த தருணத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்திய தென்கிழக்கு மாகாணத்தினுடைய மாகாண தலைவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட ஈரோடு மாவட்டத்தின் சார்பில் இந்த பரிசுத்த வார நிகழ்விலே பங்கு கொள்கிற யாவருக்கும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடும் இருப்பாராக. யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த உலகத்தின் மீட்புக்காக உம்மையே உலகத்திற்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த இந்த மகிமையான நிகழ்வை தியானிக்கிற இந்த பரிசுத்த வார ஆராதனையில், அதிலும் விசேஷமாய் இந்த புதன்கிழமை நடைபெறுகிற நிகழ்வை நாங்கள் தியானிக்கும்போது உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இந்த பரிசுத்த வாரத்தில் நீர் கூறின ஒவ்வொரு செயல்களும் எங்கள் வாழ்விற்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கு, அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு சத்தியமும் சொல்லப்படுகிற ஆவிக்குரிய கருத்தும் எங்களுக்காய் உலகத்தில் வந்து கொல்கதாவில் உம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த விலையேறப்பெற்ற இரத்தம் கொண்டு வருகிற ரட்சிப்பின் அனுபவம் உடைய வாழ்வில் ஆண்டவர் நிறைவாய் உண்டாக இந்த வசனங்களின் வழியாய் கர்த்தர் எங்களிலே செயல்படும். தொடர்ந்து இதை கேட்கிற பார்க்கிற யாவரோடும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் நன்மையும் தொடர்ந்து கடந்து வரட்டும். நீரே மகிமைப்படும் ஆசீர்வதி. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு மன்றாடுகிறேன் பிதாவே, ஆமேன். இப்பொழுது இந்த ஆராதனையில் நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் மண்கரடு சபையில் பணி செய்கிற லெப்டினன்ட் சஜின் அவர்கள் இந்த பாடலை கொடுத்து நம்மை நடத்தும்படியாய் நான் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த வாரத்தின் புதன்கிழமையில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் அனுபவித்த மரியாள் அவருடைய பாதத்தில் நலதத்தை ஊற்றி அவரை மகிமைப்படுத்துகிறாள். அவருடைய ரட்சிப்பை அனுபவித்த நீங்களும் நானும் அவரை பாடுவோம். நம்முடைய ரட்சணிசேனை பாடல் புஸ்தகத்தின் 77வது பாடல் சொல்லுகிறது, மீட்பர் மரித்த குருசண்டை, நான் ஜபித்த ஸ்தலத்தண்டை, இரத்தத்தால் மன்னிப்படைந்தேன், மீட்பருக்கு மகிமை. அவரை மகிமைப்படுத்துவோம். மீட்பர் மரித்த குரு சண்டை, நான் ஜபித்த ஸ்தலத்தண்டை, இரத்தத்தால் மன்னி பாடைந்தேன், மீட்பருக்கு மகிமை. மீட்பருக்கு மகிமை மகிமை, மீட்பருக்கு மகிமை மகிமை, இப்போ என் உள்ளம் மாறிற்று, மீட்பருக்கு மகிமை. ஆச்சரியமாய் உள்ளம் மாறிற்று, இயேசுவின் மாளிகையாயிற்று, சிலுவையண்டை உண்டாயிற்று, மீட்பருக்கு மகிமை. மீட்பருக்கு மகிமை மகிமை, மீட்பருக்கு மகிமை மகிமை, இப்போ என் உள்ளம் மாறிற்று, மீட்பருக்கு மகிமை. பாவம் போக்கும் மகத்வநதி, என்னை சொஸ்தம் செய்த நதி, இயேசுவால் அடைந்தேன் இந்த ஸ்திதி, மீட்பருக்கு மகிமை. மீட்பருக்கு மகிமை மகிமை, மீட்பருக்கு மகிமை மகிமை, இப்போ என் உள்ளம் மாறிற்று, மீட்பருக்கு மகிமை. இந்த ஜீவ ஊற்றண்டை வா,
மீட்பருக்கு உன் இதயத்தை தா, மூழ்கி உன் பாவத்தை போக்கவா. மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை மீட்பருக்கு மகிமை, மகிமை இப்போ என் உள்ளம் மாறிற்று. மீட்பருக்கு மகிமை. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:1-8 உள்ள வசனங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தார். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் 1 ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்காமல் போனதென்ன என்றார். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னார். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். ஆமென். வாசித்த வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வார ஆராதனையிலே ஆண்டவுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் விசேஷமாய் இந்த புதன்கிழமை இயேசு சுவாமி செயல்படுத்தின நிகழ்வுகளில் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஆசை கொள்கிறேன். விசேஷமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12:3 இவ்விதமாய் சொல்கிறது. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் 1 ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் பரிமளத்தினால் நிறைந்தது என்பதாக. நன்புக்குரியவர்களே, இந்த புதன்கிழமை நிகழ்விலே இயேசு பெத்தானியாவிலே சீமோன் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில் விருந்திலே பங்கு கொண்டாள். அவர் அந்த விருந்திலே பங்கு கொள்ளும்போது அந்த நிகழ்விலே மரியாள் என்கிற இந்த அருமையான பெண்மணி இயேசுவுக்கு செய்த இந்த நிகழ்வை இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். மரியாள் இடத்தில் இருந்த கொடுக்கின்ற குணமே அவருக்கு இயேசுவிடம் இருந்த பாராட்டை பெற்றுத்தந்தது. அவர் எவ்வாறு கொடுத்தார் என்பதை பின்வருமாறு நாம் தியானிக்க போகிறோம். 1, மரியாள் சிறந்ததை கடவுளுக்கு கொடுத்தாள். சிறந்தது என்று சொல்லும்போது வசனம் சொல்கிறது, யோவான் 12:5, இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம் என்றார்கள். இதிலிருந்தே அந்த பரிமள தைலத்தினுடைய விலை எவ்வளவு உயர்ந்தது என்று வெளிப்படுகிறது. 300 பணம் அன்றைய நாட்களில் 1 தினாரியம். இங்கே நம்முடைய வேதம் சொல்கிறது பணம் என்று சொல்கிறது. பணம் என்பது அன்றைய மதிப்பு, அன்றைய அதனுடைய
பெயர் தினாரியம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தினாரியம் என்பது அன்றைக்கு ஒரு மனிதன் செய்கிற வேலைக்கான கூலி. அப்படி என்றால் 300 பணம் என்பது ஒரு மனிதன் ஒரு வருடம் செய்கிற வேலையினுடைய கூலி. அவ்வளவு விலை உயர்ந்த இந்த பொருளை ஆண்டவருக்குடைய பாதத்திலே இந்த பெண்மணி ஊற்றினாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த செயலை செய்யும் போதே அவருடைய சீசர்களில் ஒருவனாயிருந்த யூதாஸ் ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று அவன் வெளிப்படுத்துகிற வார்த்தை, ஏன் இதை இவள் செய்தாள் என்றால், என் அருமையானவர்களே, மரியாள் தன் சகோதரனுடைய வாழ்விலே இயேசு கொடுத்த ஒரு புதிய வாழ்வுக்கு நன்றியாகவே விலை உயர்ந்த இந்த பொருளை கடவுளுக்காக அவள் கொடுத்தாள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் நாம் யோசிப்போம். நாம் கடவுளுக்கு விலை உயர்ந்ததை காணிக்கையாய் கொடுக்கிறோமா, அல்லது யூதாசை போன்று கடவுளுக்கு கொடுப்பதில் கணக்கு பார்க்கிறோமா? ஏனென்றால் யூதாஸ் கணக்கு பார்த்தான், இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாம், இதனுடைய மதிப்பு 300 தினாரியம். நாமும் இன்று ஆண்டவருக்கு பல நிலைகளிலே கொடுப்பதில் கணக்கு பார்க்கிறோம். ஆனால் மரியாள் கணக்கு பார்க்கவில்லை, இருந்ததில் விலை உயர்ந்ததை கடவுளுக்காய் கொடுத்தாள். இரண்டாவது, இந்த சம்பவத்தில் மரியாள் அந்த தைலத்தை முழுவதுமாய் கடவுளுக்கு கொடுத்தாள். வேதம் சொல்கிறது, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14:3 வாசிக்கும் போது, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். உடைத்து என்று சொன்னால் அந்த பரணியில் இருக்கிற தைலத்தை அப்படியே ஊற்றினால் அதில் கொஞ்சம் மிஞ்சிவிடும். ஆனால் வேதம் சொல்கிறது, அவள் அதை உடைத்து முழுவதுமாய் கடவுளுக்காக கொடுத்தார். என் அருமையானவர்களே, இதில் ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று, மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு மதிப்பு மிக்க ஒரு நபருக்கு ஒரு பானத்தை கொடுக்கிறோம் அல்லது ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறோம் என்றால் அவர் பயன்படுத்துகிற அந்த பாத்திரம் அவரை விட சிறியவர்கள் திரும்ப பயன்படுத்தக்கூடாது என்று உடனடியாக அதை உடைத்து விடுவார்கள். அதே போல மரியாள் உலகத்தின் மனிதர்களை விட இயேசுவை உயர்ந்தவராக கண்டார். ஆகையினால்தான் அவளுக்கு அந்த பரிமள தைலத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த பரணியை உடைத்தாள், முழுவதுமாய் கடவுளுக்காய் அர்ப்பணித்தார். இதில் இன்னொரு செய்தி இருக்கிறது. மரியாள் இயேசுவை மதிப்புமிக்கவராய் கண்டது போல இயேசு இந்த உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற முழு இரத்தத்தையும் ஆண்டவர் இந்த உலகத்தின் மனிதனின் மீட்பிற்காக கொடுத்தார். இதை போல அவளும் தன்னுடைய விலை உயர்ந்ததை முழுவதுமாய் கடவுளுக்காய் படைத்தார். என் அன்புக்குரியவர்களே, நாம் இன்று கடவுளுக்கு எப்படி காணிக்கை கொடுக்கிறோம்? முழுவதுமாய் ஆண்டவருக்காய் கொடுக்கிறோமா, குறைவோடு கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தின் மீட்பிற்காக தன் ஜீவனையே முழுவதுமாய் கொடுத்தார். அவருக்காய் நாம் நம்மை முழுவதுமாய் கொடுப்பதே இந்த பரிசுத்த வார தியானத்தினுடைய சிறப்புக்குரிய காரியம். மூன்றாவது, மரியாள் சரியான வேளையில் கடவுளுக்கு கொடுத்தார். சரியான வேளை என்பது
மார்க் 14:7 சொல்கிறது, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இந்த வார்த்தையிலிருந்து மரியாள் அந்த தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றுகிற வேளையில் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று அவர்கள் சொன்ன வேளையில் இயேசு சொன்னார், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது? இனி நான் உங்களோடு இருக்கப் போகிறதில்லை. இதை மரியாள் அறிந்து கொண்டாள். ஆகையினால்தான் இதுதான் வேளை, இனி சமயம் இல்லை. இந்த வேளையில் இந்த காரியத்தை முழுவதுமாய் செய்ய வேண்டும். ஆகையினால்தான் மரியாள் சரியான வேளையில் கடவுளுக்கு கொடுத்தார். நாம் நேர்மையானவர்களே, இந்த நாளில் இயேசு சிலுவை மரணத்தை குறித்து முன் அறிவிப்புகளை எல்லாம் சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிதாக ஏற்றுக்கொண்டு ஆயத்தப்படாதில்லை. காரணம், இந்த வார்த்தையை தரித்திரர்கள் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தத்தை இயேசுவின் சீஷர்களோ அங்கே கூடியிருந்தவர்களோ அதை பெரிதாகவும் அதனுடைய கருத்தை அறியாமலும் இருந்தார்கள். ஆனால் மரியாள் இதை சரியாய் அறிந்திருந்தார். எனவேதான் இயேசு, அவரை விட்டு விடுங்கள், அவருக்கு தொல்லை கொடுக்காதீர்கள், அவர் செய்தது சரியானதே என்றார். மேலும் மரியாள் இந்த செயல் அவர் இயேசுவிடமிருந்து பாராட்டது பெற்றார். ஏனென்றால் அவள் சரியான வேளையில் செய்த காரியம் உலகமெங்கும் இந்த செய்தி அறிவிக்கப்படும் போது இவளுடைய பெயரும் அறிவிக்கப்படும். ஒரு பெரிய பாராட்டு. என் அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசுவின் சிலுவை தியானத்தை தியானிக்கிற இந்த பரிசுத்த வார நிகழ்விலே மரியாள் சரியான வேளையில் கடவுளுக்கு சரியானதை செய்தாள். நாம் நம்முடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை நம்முடைய சபைகளில் சரியான வேளைகளில் செய்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அநேக வேளைகளில் செய்ய வேண்டிய சூழலில் இருந்தும் செய்ய பின்வாங்கி போய்விடுகிறோம். சரியான வேளையில் செய்யாததினாலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். ஆகையினால் இந்த பரிசுத்த வாரத்தில், விசேஷமாக இந்த புதன்கிழமையில், மரியாள் விலை உயர்ந்த பரிமளத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள் என்றால் மூன்று காரியம். ஒன்று, விலை உயர்ந்தது கடவுளுக்கு கொடுத்தாள். இரண்டாவது, மரியாள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தாள். மூன்றாவது, மரியாள் சரியான வேளையில் கொடுத்தாள். இந்த மூன்று காரியமும் இயேசுவின் மீது அவள் வைத்திருந்த மதிப்பு, அவர் கொடுத்த போதனையை சரியாய் புரிந்து கொண்டு அவள் செயல்படுத்தினாள். ஆகையினால்தான் இந்த லாசருவின் வீட்டில் இயேசு வரும்போது மார்த்தாள் அவருக்கு விருந்தை ஆயத்தப்படுத்தினாள். மரியாளுடைய பாதத்திலிருந்து வசனத்தை கேட்டாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சரியான வசனத்தை கேட்டபடியினால் அவள் இயேசு சொல்வதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டாள். நாம் இந்த ஆலயத்திற்கு வருகிறோம், செபிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆனால் வசனம் நாம் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு நம்முடைய ஆன்மாவை ஒருமுகப்படுத்தவில்லை. மரியாளை போல ஒருமுகப்படுத்தும் என்றால் கடவுளுக்கு குறைவானதை கொடுக்க மாட்டோம், கடவுளுக்கு அரைகுறையாய் கொடுக்க மாட்டோம், கடவுளுக்கு தேவையில்லாத வேளைகளில் செயல்பட மாட்டோம். மரியாளை போல விலை உயர்ந்ததை கொடுப்போம்,
முழுவதுமாய் நம்மை படைப்போம், சரியான நேரத்தில் கொடுப்போம். அப்படி செய்தால் மரியாளை போல நாமும் இயேசுவிடத்திலிருந்து அவருடைய கல்வார் இரத்தத்தினாலே வடிகிற அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்பை பெற்று அவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தை இந்த அருமையான நாளிலே பெற்று தொடர்ந்து இந்த சிலுவை தியான நிகழ்விலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களையும் குடும்பங்களையும் நிரப்புவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். யாவரும் கண்களை மூடி கடவுளி சமூகத்தில் நாம் இந்த நாளில் கேட்ட சத்தியம், மரியாள் விலை உயர்ந்ததை கடவுளுக்கு கொடுத்தார், மரியாள் முழுவதுமாய் தன்னை படைத்தாள், மரியாள் சரியான வேளையில் கொடுத்தாள். நாம் சிந்தித்து நம்மை கடவுளுக்கு ஆயர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க தேவ சமூகத்திலே முற்றிலுமாய் தத்தம் செய்வோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றே தேவகுமாரன் இரட்சை செய்தார். பாவியாம் என்னை ஏற்று கொண்டார். இதன் கம்பீரம் இதன் கீதம் மீட்பரை பாடி போற்றிடுவே. இதன் கம்பீரம் இதன் கீதம் இயேசு பாடிடுவே. கிருபை நிறைந்த ஆண்டவர், இந்த அருமையான நாளுக்காக உம்முடைய பாதத்தில் நந்தியோடு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனுமாயிருக்கிறது என்று கொரிந்தியர் நிருபத்திலே சொன்ன வார்த்தைப்படியா இந்த நாளில் இந்த பரிசுத்த வாரத்திலே இந்த புதன்கிழமையில் மரியாள் செய்த நிகழ்வை தியானித்து ஆண்டவர் தயவு பாராட்டி நிருமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் அவர் பெத்தானியாவிலே சீமோனுடைய வீட்டில் விருந்து இருக்கும் போது அந்த விருந்தில் ஏற்பட்ட நிகழ்வு இந்த நாளில் எங்கள் ஆன்மாவுக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், மரியாள் இந்த செயலை செய்யும் போது அநேகர் ஏன் இதை செய்கிறாள், எதற்கு இது வீண் என்று அநேகர் எண்ணினார்கள். இயேசுவின் சீஷர்கள் கூட எண்ணினார். ஆனால் விடுங்கள், அவளை தொல்லை கொடுக்காதீர்கள், அவள் செய்வது சரி என்று ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் அவர் விலை உயர்ந்ததை கடவுளுக்கு கொடுத்தார். அவள் ஆண்டவருக்கு முழுவதுமாய் 100% அர்ப்பணித்து சரியான வேள் ஆண்டவருக்கு கொடுத்தாள். இந்த நாளில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்தோம். நாம் இதுவரை என் ஆண்டவருக்கு உயர்ந்ததை கொடுத்திருக்கிறேனா அல்லது மதிப்பு குறைவானதை கடவுளுக்கு கொடுத்திருக்கிறேனா? என் ஆண்டவருக்கு 100% நான் என்னை படைத்திருக்கிறேனா இல்லை 10% படைத்திருக்கிறேனா? என் ஆண்டவருக்கு ஏற்ற உரிய வேளையில் கொடுத்தேனா? வேளை தவறி ஆண்டவருக்கு காரியத்தை செய்தேனா என்று தியானிக்கிற இந்த வேளையில் இதை உணர்ந்த நாங்கள் அதன்படியாய் எங்களை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தீர். இந்த தியானம் எங்களுடைய ஆன்மாவுக்குள்ளே புதிய மாற்றத்தை, புதிய ஆசீர்வாதத்தை,
புதிய எழுப்புதலே எங்களுக்காய் கல்வாரியிலே விலைக்கிரயமாய் கொடுத்த இரத்தம் எங்கள் வாழ்விலே பூரணமான மீட்பை பெற்று அந்த மீட்பின் வெளிப்பாடு பரிசுத்தத்திலே நாங்கள் உயர்ந்து பரிசுத்தாவின் வல்லமையினாலே என் ஆண்டவர் அருள்கிற நித்தியத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். சிலுவை தியானம் என்பது வெறுமனவே நடக்கிற சடங்காச்சாரத்தின் வருடாந்திர நிகழ்வாக இருக்காது. எங்கள் வாழ்வு கர்த்தருக்குள் பூரணப்பட ஆவியானவர் இந்த வார்த்தையின் வழியாய் எங்களோடு பேசினீர். இதை கேட்கிற அநேகருடைய உள்ளங்களிலே மாற்றத்தையும் வெளிப்பாடையும் கர்த்தர் ஏற்படுத்தி ஆண்டவர் அருளுகிற நன்மையை சுந்தரித்துக் கொள்ளவும் அந்த விலையேற பெற்ற மீட்பை பெற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் அருள் புரியும். தொடர்ந்து ஆண்டவர் எங்கள் யாவரையும் ஆசீர்வதி இரட்சணி சேனைக்காக இந்திய தென்கிழக்கு மாகாணத்திற்காய் இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாய் நடைபெறுகிற இந்த பணிக்காக மன்றாடுகிறோம். இதன் வழியாய் அநேகருக்கு உடைய சுவிசேஷம் சென்றடைய ஆண்டவர் கிருபை செய்யும். இதிலே பணிபுரிகிற யாவரோடும் கிருபை இருந்து அவளை தொடர்ந்து ஆசீர்வதி. நீர் மகிமைப்படும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு மன்றாடுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.